எப்பவும் கருத்தல்ல முன்னுக்கு வர பொருள் அதாவது வந்து பொருள் அல்லது செயல் தான் முன்னுக்கு அது ஒரு வடிவம் பெற்றி கொண்டு போயிருக்கல. அது ஒரு 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 கட்டத்தை அடைகிற போதுதான் அதுக்கான கருத்தியல் வந்து உருவாக்கப்படும். நமக்கான சினிமா என்ற கருத்தியல் வந்து அப்படித்தான் வந்தது. நமக்கான சினிமா கருத்தியல் முதல்ல வேற இல்லை, அதாவது சினிமா முயற்சி முதல்ல சினிமா எங்களுக்கு எங்களுடைய கதைகளை திரைப்படம் ஆக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டு சரியான நேரமும் வந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில சினிமா முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த சினிமா முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிற சமாந்தரமாக நமக்கான சினிமா என்று ஒரு கருத்தியல் ஒன்று உருவாகிடும். இந்த நமக்கான சினிமா அந்த கருத்தியலை அந்த கருத்தியலை பற்றி பேசுபவர்கள் அந்த கருத்தியலை வலியுறுத்துவர்கள் எத்தனை விதத்தின சினிமா முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு அது கேள்விக்குரியான விஷயம். ஏனென்றால் அதுதான் பொதுவாக அப்படி ஒரு இயல்பு கொண்டிருக்கும். அதாவது வந்து சினிமாவை பற்றி பேசுறது ஒரு குரூப்பா இருக்கும், சினிமா செய்கிறது அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து ஒருவித ஒரு ஒரு கருத்து முரண்பாடு இல்லை, அது ஒரு ஒருவித முழுமை என்றுதான் நினைச்சுக்கோங்க. ஒரு ஒரு முழுமை, அதாவது வந்து ஒரு ஒரு பகுதி வந்து அந்த சினிமாவை பற்றி விமர்சனங்களும் சினிமாவை பற்றி தியரட்டிகளாக அதை ஆய்வு செய்கிறது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற சினிமா முயற்சி இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இயல்பான விஷயம், அது ஆக்கப்பூர்வமான விஷயம் தான். என்றாலும் இங்க வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது இருந்தாலும் இந்த சினிமா முயற்சியில ஈடுபடுற ஆட்கள் அவர்களும் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நமக்கான சினிமா எப்படி இருக்கணும் என்று சொல்லி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அதே மாதிரி நமக்கான சினிமாவை பற்றி பேசிக்கொள்பவர்கள் சினிமா முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய தேவையும் இருக்கு. ஏனென்றால் வெறுமனே சினிமா முயற்சிகளில் ஈடுபடாமல் நமக்கான சினிமா அதாவது வந்து அதை அனுபவபூர்வமாக அனுபவிக்காமல் சினிமா முயற்சிகளில் நமக்கான சினிமா அல்லது அதை பற்றிய கருத்தியல்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதல்ல.